கோவையில் இரண்டு இடங்களில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை ஒப்பணக்கார வீதி பகுதியில் உள்ள ஒரு துணிக்கடை ஒன்றின் முன்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் இரண்டு பெட்ரோல் குண்டுகளை அடுத்தடுத்து வீசியிருக்கிறார். வடமாநிலத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் துணிக்கடை ஒப்பணக்கார வீதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார். அந்த துணிக்கடை மீது இரண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. இதேபோன்று கோவை காந்திபுரம் பகுதியில் சித்தாபுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அலுவலகத்தின் மீதும் பெட்ரோல் குண்டானது வீசப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டினை பாஜக அலுவலகத்தின் மீது வீசி சென்றிருக்கிறார். ஒரே ஒரு பெட்ரோல் குண்டு பாஜக அலுவலகத்தின் மீது வீசப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இரண்டு இடங்களில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை தொடர்ந்து இரண்டு இடங்களிலும் போலீசார் தற்போது ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாஜக அலுவலகத்தின் முன்பாக ஏராளமான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அங்கு வீசப்பட்டிருக்கக்கூடிய பெட்ரோல் குண்டு வெடிக்காமல் வீசப்பட்டிருக்கிறது. அந்த பெட்ரோல் குண்டை தற்போது காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் பதிவாகியிருக்கக்கூடிய மற்ற சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோன்று ஒப்பணக்கார வீதியிலும் பெட்ரோல் குண்டை விருதாச்சலத்திலிருந்து